மலையர்கள் வாழும் தெய்வீக பழனியில் குங்கும கிருத்திகா. நம்ம பழனிமலையை சுற்றி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் வாழும் மலைவாழ் மக்களோட உதவியால தான் எல்லா மூலிகை பொருளும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத உங்கள எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மலைவாழ் மக்களோட உதவியால தான் இன்னைக்கு நம்ம கையில் கிடைச்சிருக்குது பீர்க்கங்கா நாருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டாக் அவுட்டாகவே இருந்தது. பீர்க்கங்கா நாறு சீசன் முடிஞ்சு போயிருந்தது. இப்போ பழையபடி பீர்க்கங்கா நாறு கிடைச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு பீர்க்கங்கா நாறு. என்னங்க பீர்க்கங்கா நாருங்கிறீங்களே, இப்படி இருக்குதே கூடு கூடா இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க இயன்றவரை இயற்கையுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க நம்ம மேல் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குது, நிறைய மாடல்ஸ்லேயும் இருக்குது. பட் ஆனால் முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இதுதாங்க பீர்க்கங்கா நாறு, இதை பயன்படுத்தி தான் மேல் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. இந்த பீர்க்கங்கா நார்லேருந்து ஒரு விதமான கசப்புத்தன்மையான ஸ்மெல் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மையான ஸ்மெல்லும் இந்த நிறநிரப்பு தன்மையும் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவும் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கூடவே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனஸும் சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் கொடுங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களில் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா, பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பீர்க்கங்கா நார் இப்படி தட்டிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து இந்த மாதிரி விதை வந்துருங்க. இந்த விதையை வந்துட்டு உங்களுக்கு இடம் இருந்தால் போட்டு பாருங்கள். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. கொடி மாதிரி இந்த பீர்க்கங்கா செடி சூப்பராக வளருங்க. இந்த பீர்க்கங்கா நார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி மொடமொடன் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆஷாக இருக்க மாதிரி இருக்கும். மகளில் தண்ணியில் ஒரு 2 to 5 minutes இந்த பீர்க்கங்கா நார் அப்படி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ரஃப்னஸ் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தண்ணியில் நினச்சி யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 2 to 5 minutes தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேல் தேய்ச்சி குளிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க பீர்க்கங்கா நார் யூஸ் பண்ணி நம்ம மேல் தேய்ச்சி குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆகிறத தகுந்த மாதிரி கொஞ்சம் பாத்ரூமில் எட்டு ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது நாள்பட ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நல்ல லாங் லைஃப் வரும். இதே பீர்க்கங்கா நார் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் கூட துலக்கிக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா.